ஹாய் காய்ஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அழகப்பா யூனிவர்சிட்டியில் பிஜி அட்மிஷன் 2021க்கான நோட்டிஃபிகேஷன் ஆனது ரிலீஸ் ஆயிருக்கேன். ஸோ ஆல்ரெடி இது பற்றின ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துருங்க. தென் அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம நோட்டிஃபிகேஷனை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தது நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துகிட்டே இருக்கும். தென் இந்த வீடியோ பற்றின டவுட்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. கமெண்ட்டில் கேட்க முடியாத கொஸ்டின் ஏதாவது இருக்குது அப்படின்னா டாக்கிங் தமிழ் அப்படிங்கிற நம்மளோட இன்ஸ்டாகிராமில் உங்களோட கொரிஸ் நீங்கள் கேட்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். ஸோ அழகப்பா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ப்ரொஸ்பெக்டஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு PDF ஆனது உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த PDF-ஐ இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல ஓப்பன் ஆகட்டும். ஸோ இதுதாங்க அழகப்பா யூனிவர்சிட்டி உங்களுக்காக விடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ப்ரொஸ்பெக்டாக்ஸ். ஸோ இதில் ஸ்டார்டிங்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அந்த காலேஜை பற்றி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. வேணுங்கிறவங்க பச்சுக்கோங்க, வேணாங்கிறவங்க விட்டுருங்க, நல்லா படிக்க மாட்டேன். தென் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வருவோம். நமக்கு எது தேவையோ அதை மட்டும் பார்ப்போங்க. ஸோ இப்போ பாருங்கள், வேரியஸ் அகாடமிக் ப்ரோக்ராம் ஆஃப் த யூனிவர்சிட்டியில் ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணணுன்னு சொல்லிவிட்டு டியூரிங் COVID-19 லாக்டவுனால் தயவு செஞ்சு ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கு அடுத்தது காஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் இருக்கிறவங்களுக்கு 500, SCST-ஆக இருந்தால் 250, நான் என்ட்ரன்ஸ் அண்ட் பிஜி டிப்ளமோக்கு 300, SCST-ஆக இருந்தால் 150, யூஜி அண்ட் 5-இயர் இன்டெகிரேட் ப்ரோக்ராம்க்கு 200, SCST-ஆக இருந்தால் 100, டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் எல்லாருக்குமே 100. தென் அடுத்து ரிசர்வேஷன் நார்ம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், 5% சீட் வந்து டிஃப்ரெண்டியபிள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்போதுமே இருக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும். தென் ரிசர்வேஷன் பாலிசி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்காங்களோ அந்த ரூல்ஸை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குங்க முக்கியமான விஷயம். பிஎட்க்கு என்ன செலெக்ஷன் ப்ராசஸ்னால் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மார்க் மட்டும்தான். ஆல் எம்பிஏ எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கும், ஜிடி இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ மார்க், இது மூணுமே இருக்கும். இதன் அடுத்து எம்எஸ்சி பயோடெக்னாலஜி அண்ட் எம்சிஏக்கு என்னென்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ மார்க் இது ரெண்டும் இருக்கும். எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மைக்ரோ பயாலஜி மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் எடுத்தோன்னா 50% மார்க் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்லையும், 50% மார்க் குவாலிஃபைங் டிகிரி மார்க் இல்லையா அது. இதன் அடுத்தது மாஸ்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன், பேச்சலர் ஆஃப் ஃபிசிகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசிகலேஷன், பிஎஸ்சி ஃபிசிக்கல் எஜுகேஷன், இது எல்லாத்துக்குமே மெடிக்கல் டெஸ்ட் 1, அடுத்தது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் 1, அடுத்து கேம் டெஸ்ட் மார்க்கு, தென் மற்றது எல்லாத்துக்குமே டைரெக்டாக யூஜி மார்க் மட்டும்தாங்க. தென் அடுத்தது போஸ்ட் கிராஜுவேட் பிஜி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஆர்ட்ஸ் தனியாக, சயின்ஸ் தனியாக, இந்த மாதிரி என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குது அதுக்கு, சாரி என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அதுக்கு என்னென்னலாம் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் பொறுமையாக உட்காந்து படித்து பாருங்கள், ஒரு அவசரமும் இல்லை, சரிங்களா? தென் அடுத்து எம்பிஏ எம்சிஏக்கு வந்து இந்த காலேஜில் வந்து நான் டிரான்ஸ்ஃபர் மூலமாக சேர முடியுமா அப்படின்னா, எம்பிஏக்கு வந்து சேர முடியுமா அப்படின்னா கிடையாதுங்க. தென் அதே மாதிரி எம்சிஏக்கும் சேர முடியாது. அழகப்பா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க வைக்கக்கூடிய அந்த என்ட்ரன்ஸை மட்டும்தான் நீங்கள் எழுதணும். எம்பிஏவாக இருந்தாலும் எம்சிஏவாக இருந்தாலும் தனியாக அவங்க வைக்கக்கூடிய என்ட்ரன்ஸை நீங்கள் எழுதியிருக்கணும், சரிங்களா? ஸோ சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் 3 மந்த்ஸ் கோர்ஸ் கூட இருக்குது, 10th முடிச்சிருந்தால் கூட போதும். உங்கள் தம்பி தங்கங்களுக்கு வேணும்னா படிக்க சொல்லுங்கள். தென் அடுத்தது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அதில் பாருங்கள், டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ, கம்ப்யூட்டர் ஃபீஸ் எவ்வளோ, ஸ்பெஷல் ஃபீஸ் எவ்வளோ, அதர் ஃபீஸ் எவ்வளோ, தென் ஸ்பெஷல் லெக்சர் ஃபீஸ் எவ்வளோ, தென் ஃபஸ்ட் இயருக்கு மொத்தமாக எவ்வளோ ஃபீஸ், செகண்ட் இயரில் எவ்வளோ ஃபீஸ், தேர்ட் இயரில் எவ்வளோ ஃபீஸ்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எடுத்து பொறுமையாக எந்த கோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்ஸுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஃபீஸுங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் காலேஜில் சேர்ந்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், எம்பிஏவாக இருக்கட்டும் இல்லை எம்சிஏவாக இருக்கட்டும், இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் அழகப்பா யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அழகப்பா யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை நீங்கள் எழுதணும். அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு எப்போங்கிறத இன்னும் சொல்லலை, ஆன்லைன் ஆஃப்லைனாங்கிறதையும் சொல்லலை, அது சொல்லுவாங்க. தென் அதுக்கப்புறம் உங்களோட யூஜி மார்க்கு, அடுத்து இன்டர்வியூ மார்க்கு, ஜிடி மார்க் இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி உங்களுக்கு வந்து செலெக்ஷன் பண்ணி யார் யாரெல்லாம் செலக்டட் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் போர்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அவங்களுக்கெல்லாம் காலேஜில் சீட் தருவாங்க, சரிங்களா? இது அடுத்த டிப்ளமோ ப்ரோக்ராம்க்கும் எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாருமே பார்த்துக்கோங்க, ஏன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப முக்கியம். தென் நோட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேண்டிடேட்ஸுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் கிடையாது அண்ட் ஸ்பெஷல் ஃபீஸும் கிடையாது.
எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்க்கு வந்து டியூஷன் ஃபீஸ் கிடையாது. தென் அடுத்தது ஆதி திராவிடர், ட்ரிபிள் கம்யூனிட்டி, ஆதி திராவிடர் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்குமே டியூஷன் ஃபீஸ் கிடையாது. தென் அடுத்தது ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டியூஷன் ஃபீஸ் டபுள் ஆகும். தென் அதர் ஃபீஸ் வந்து கொஞ்சம் வாங்கிக்குவாங்க. தென் அடுத்தது ஃபீஸ் வந்து செமஸ்டர் வைஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதனால் அது வந்து என்ன ஃபார்மேட்டில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அது மாதிரி பே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆல் பிஜி அண்ட் யூஜியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் செமஸ்டரில் 50% டியூஷன் ஃபீஸும், அப்புறம் மற்ற ஃபீஸ் என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் கட்டிவிடுங்க. தென் செகண்ட் செமஸ்டரில் மீதி இருக்கக்கூடிய 50%, அப்புறம் டியூஷன் ஃபீஸு, அதான் மீதி இருக்கக்கூடிய 50% டியூஷன் ஃபீஸும் அது கூட ஒரு 100 ரூபாயும் சேர்த்து கட்டுங்க. தேர்ட் இயரில் 50% டியூஷன் ஃபீஸு, அப்புறம் மீதி இருக்கிற ஃபீஸு. தென் அடுத்து ஃபோர்த்து செம்மில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 50% டியூஷன் ஃபீஸும், தென் அடுத்தது அது கூட ஒரு 100 ரூபாயும் சேர்த்து கட்டுங்க. யூஜி இன்டெகிரேட் 5 & 6 அதே தான் சொல்லியிருக்காங்க. தென் வந்து ஸ்பெஷல் ஃபீஸு அந்த மிஷினரி ஃபீஸ்லாம் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். தென் அடுத்தது அகாடமிக் அட்மிஷனுக்கு வந்து ஆன்லைனில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் என்னென்னலாம் நீங்கள் அப்லோட் பண்ணும் அப்படின்னா, குமுலேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்லாம் கிரேட் சர்டிஃபிகேட், அதாவது கன்சாலிடேட் மார்க் ஷீட்னு சொல்லுவோம், ஆல் ஓவர் மார்க் ஷீட்னு சொல்லுவோம்ல, அதுதாங்க. தென் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், டிசி அண்ட் குவாலிஃபையிங் டிகிரி, அதான் டிகிரியோடு டிசி கேட்டிருக்காங்க. தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் வெரிஃபிகேஷன் அண்ட் ரிட்டர்ன். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்லைன்லேயே அப்லோட் பண்ணணும். தென் அடுத்தது அட்மிஷன் டு ஹாஸ்டல், ஹாஸ்டலில் சேரணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து யார் யாரெல்லாம் ஹாஸ்டல் வேணும்னு நினைக்கிறீங்களோ வார்டனை பார்த்து, ஸோ அவங்கள்ட்ட வந்து அட்மிஷன் ஃபீ பே பண்ணி நீங்கள் ரெசிப்டை வாங்கிக்கோங்க. தென் 16,000 ரூபா ஹாஸ்டலுக்கு ஒரு வருஷத்துக்குங்க. அதில் அப்புறம் போர்டிங் ஃபீஸ்ன்னு சொல்லி மாதம் மாதம் வாங்குவாங்க, மென் அண்ட் உமனுக்கு அவைலபிளாக இருக்குது. இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய விஷயங்கள். தென் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், அழகப்பா யூனிவர்சிட்டியில் எம்பிஏவோ இல்லை எம்சிஏவோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க அழகப்பா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கணும், சரிங்களா? அதுக்கு வந்து டான்செட் எலிஜிபிள் கிடையாது, அந்த யூனிவர்சிட்டியில் டான்செட்டை எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறதால அழகப்பா என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை நீங்கள் எழுதி அது மூலமாக நீங்கள் சேர்ந்துக்கலாம். ஸோ அதுவும் ஒரு நல்ல யூனிவர்சிட்டி தான், நீங்கள் சேரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை மறக்காமல் எழுதுங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸு அவங்களே வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க, அப்பப்போ ரெகுலராக நீங்கள் வந்து வெப்சைட்டை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்போ நோட்டிஃபிகேஷன் வருதோ அப்போ பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ அடுத்த வீடியோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போது தான் நம்ம தரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். தென் இந்த வீடியோ பற்றின டவுட்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா, டாக்கிங் தமிழா அப்படிங்கிற நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீங்கள் உங்களோட டவுட்ஸை கேட்டுக்கலாம். தென் இந்த யூனிவர்சிட்டி மட்டும் இல்லாமல் இன்னும் தமிழ்நாட்டில் வேறு என்னென்ன யூனிவர்சிட்டிலாம் இருக்கோ அந்தந்த யூனிவர்சிட்டிலாம் அட்மிஷன் சம்மந்தமான எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக அப்டேட் தர ரெடியாக இருக்கேன். ஸோ வேறு எந்த யூனிவர்சிட்டியில் அப்டேட் வந்திருந்தாலும் நீங்கள் எனக்கு இன்டிமேட் பண்ணுங்கள்.